PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்க. முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ சிலை திறப்பு விழா சேலத்தில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருணாநிதியின் முழு உருவ சிலையை திறந்து வைத்திருக்கிறார். சேலம் ஓமலூர் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா வளாகத்தில் 1713 சதுர அடி பரப்பளவில் இதற்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 அடி உயரத்தில் பீடமும் அதற்கு மீது 16 அடி உயரத்தில் வெண்கல சிலை, முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உருவ சிலையினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியின் நெருங்கிய நண்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊராகவே பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் அவருக்கு பிறந்த ஊர் என்றாலும் சேலம் மாவட்டம் அவருக்கு பிறந்த ஊர் அப்படிங்கறதா அவரோட நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம். மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் கருணாநிதி. மந்திரி குமாரி நாடகம் மூலமாக அந்த நாடகத்தினால் ஈர்க்கப்பட்ட டி ஆர் சுந்தரம் அவரை வைத்து மந்திரி குமாரிக்கு கதை வசனம் எழுத வைத்து அந்த திரைப்படம் 1949 ரூபாய் 500 ஊதியம் பெற்றுக்கொண்டு இங்கே திரையுலக பயணத்தை தொடங்கியவர் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்க இருக்கிறதுனால சேலம் மாவட்டத்துல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிலை அமைத்திருப்பது திமுகவினரிடையே ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ணா பூங்கா வளாகத்தில் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் கருணாநிதிக்கான மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகாமையிலேதான் தற்பொழுது 16 அடி உயரத்தில் முழு உருவ சிலை கருணாநிதிக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி 16 அடி உயரத்தில் ஒரு தலைவருக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ராதா மோகன்ராஜ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த கட்டமா எங்கு செல்ல இருக்கிறார், அவருடைய நிகழ்ச்சி நிரல் குறித்து சொல்லுங்க. சேலம் மாவட்டத்தில் 3 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திமுகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தற்பொழுது கலைஞர் கருணாநிதியின் நிலையை திறந்து வைத்த அவர் அடுத்ததாக சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 96 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஈரடுக்கு பேருந்து நிலையத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த ஈரடுக்கு பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நேரு கலையரங்கம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மைதானம், அது மட்டுமல்லாமல் தொங்கும் பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகன நிறுத்துமிடம், ஆனந்தா பாலம் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து கருப்பூரில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல ஏற்கனவே முடிவுற்ற மாவட்டந்தோறும் மாவட்ட அளவில் முடிவுற்ற பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100,000 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் நடைபெறக்கூடிய விழாவில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். ராதா, சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.